ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செமிகார்னர். இன்னைக்கு சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகி இருக்கிற அரண்மனை ஃபோரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் சுந்தர்சியும் கதாநாயகி தமனாவும் அண்ணன் தங்கச்சி. தமனா 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட காதலோட ஒரு ஊரை விட்டு ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க ஒரு அரண்மனையில வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மர்மமான முறையில் தமனாவும் அவங்க ஹஸ்பண்டை இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர்சி அவங்க குழந்தைங்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட தங்கச்சியோட கேஸை விசாரிக்கிறதுக்காகவும் அந்த ஊருக்கு வராரு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியோட குழந்தைங்களுக்கான மர்மமான முறையில் ஆபத்து வருது, அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து ஏற்படுது. அது எதனால உருவாகுது, அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி சால்வ் பண்றாரு தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பாசிட்டிவா இந்த படத்துல பாத்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி, ஸ்கிரீன் பிளே அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அண்ட் ஹிப்ஹாப் தமிழோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஆர்ட் ஒர்க்கும் இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளஸ் பாயிண்டே, இந்த படத்துல தமன்னா தான் முக்கியமான கேரக்டர், அதனால அவங்களோட ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு ரொம்பவே கூடுதலாவே இருந்துச்சு. மத்தவங்களுக்கு கொடுத்த ரோல் ரொம்ப நல்லா பக்காவா பண்ணிருந்தாங்க. நெகட்டிவா எதுவும் தோணல. இதுதான் படத்தோட பாசிட்டிவ் ரிவ்யூ. பட் நெகட்டிவ் ரிவ்யூன்னு பார்க்கும்போது, முந்தைய பாகங்கள்ல வந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படியே தான் இருந்துச்சு. அதாவது லவ் மேரேஜ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போற மாதிரியான சீன்ஸ் எல்லாம். அண்ட் ஏற்கனவே சுந்தர்சியோட ஸ்டோரி லைன்ல சன் டிவிக்காக பண்ண சீரியல் தான் நந்தினி. அதுல இருக்க அம்மா சென்டிமெண்ட்டும் அம்மன் சென்டிமெண்ட்டும் சில சீன்ஸை அப்படியே எடுத்து சில புது கதைகள் ஆட் பண்ணி தான் இந்த அரண்மனை ஃபோர் எடுத்திருக்காரு இயக்குனர் சுந்தர்சி. அது அந்த சீரியல் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். சில சில இடத்துல சில இடங்கள்ல கொஞ்சம் டம்மியாவே காமிச்சிருந்தாங்க அந்த பேயோட போர்ஷன்ஸ் எல்லாம். இதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ. காமெடி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதுலயும் கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இயக்குனர் சுந்தர்சி மட்டும் ஹிப்ஹாப் தமிழாக்கும் கோலிவுட்ல ஒரு நல்ல கம்பேக் கிடைச்சிருக்குது. முந்தைய 3 பாகங்களும் கம்பேர் பண்ணும்போது இந்த நாலாவது போக ரொம்ப டிஃபரெண்டாவே எடுத்திருக்காங்க. கிளாமர் போர்ஷன்ஸ் இந்த படத்துல எதுவுமே கிடையாது. அச்சோ பாட்டில் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துச்சு, அது பிளர் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல திரைப்படம். மை ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 5 அவுட் ஆஃப் 4. மேலும் சினிமா அப்டேட்டுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.